அனைவருக்கும் வணக்கம். தெரிந்து கொள்வோம் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய குரல் அமைச்சு அதிகாரத்தில் வரக்கூடிய 634வது குரல். தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு தலையாய் சொல்லலும் வல்லது அமைச்சு என்று அழுத்தி சொல்கிறார். அதாவது ஒரு செயலை செய்ய என்னென்னவெல்லாம் திட்டங்கள் இருக்கின்றன என்பதை முதலில் ஆராய்ந்து அதில் தெளிவு பெற்று அதன் பிறகு அதை செயல்படுத்தக்கூடிய திறமை பெற்றவர்தான் ஒரு மிகச்சிறந்த அமைச்சர் என்பதை அழகாக திருவள்ளுவர் இந்த குறளிலே எடுத்துக்காட்டியிருக்கிறார். இந்த மிகச்சிறந்த அமைச்சர் என்று சொல்லும்போது நம்முடைய காமராஜர் அவர்கள் மிகச்சிறந்த பல திட்டங்களை இந்த தமிழ்நாட்டிற்கு தந்தவர். அவர் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாகவே 1951 பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அனைத்து சலுகைகளும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அப்போது இருந்த அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்தியது. அதை உச்சநீதிமன்றம் அதை தடுத்தது, அதை நிராகரித்தது. இதை அப்போது இதற்கு என்ன வழி என்று, இதை எப்படி செயல்படுத்தலாம் என்று காமராஜர் அவர்கள் ஆராய்ந்து நேருவிடம் சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த திருத்தத்தை கொண்டு வந்து அதற்கான சலுகைகளை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய கர்மவீரர் காமராஜர் அவர்கள். அது மட்டுமல்லாமல் இன்று மின் உற்பத்தியில் மிகை மாநிலமாக நம் தமிழ்நாடு திகழ ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் கர்மவீரர் காமராஜர். அவருடைய காலத்தில்தான் பெரியார் மின் திட்டம், குந்தா மின் திட்டம் என்ற பல மின் திட்டங்களை கொண்டு வந்து இன்று மின்சார உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடமாக வகிப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பவர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள். அது மட்டுமல்லாமல் பல உயர்நிலை பள்ளிகளை, 669 உயர்நிலை நடுநிலை பள்ளிகளாக இருந்ததை உயர்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தி கிட்டத்தட்ட 1995 உயர்நிலை பள்ளிகளாக உயர்த்தியவர் காமராஜர் அவர்கள். இது போன்ற பல திட்டங்கள், அதுதான் அந்த என்ன செய்யலாம் என்பதை அழகாக அறிந்து அந்த திட்டத்தை எப்படி தீட்டினால் வெற்றி கிடைக்கும் என்ற அந்த அறிவுடையவர் நம்முடைய கர்மவீரர் காமராஜர் அவர்கள். அப்படிப்பட்ட செயலை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த அமைச்சு அதிகாரத்தில் நாம் தெரிந்து செயல்படுத்த வேண்டும் என்பதை வள்ளுவர் ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றார். மற்றொரு குரலிலே உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.